வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு தேனும் திணைமாவு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி திணை அரிசி கடையில் விற்கிறாங்க. இதை நல்லா கழுவி காய வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி அரைச்செடுக்க முடியாதவங்க ரெடிமேடாக இந்த மாதிரி கடைகளில் பவுடர் விற்கிறாங்க, திணை அரிசி மாவு பவுடர். இதை வாங்கி நம்ம லேசாக வறுத்து தேன் கலக்கி நம்ம திணை லட்டு செய்துக்கலாங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்து இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ திணை மாவை நம்ம லேசாக கருக விடாமல் மனம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. மிதமான தீச்சூடு வச்சுக்கோங்க. இப்போ நான் திணை மாவை வறுத்தாச்சுங்க. உங்களுக்கு வறுக்கும் போதே அதோட மனம் வரும், கலர் சேஞ்ச் ஆகும். ரொம்ப கருக விடாமல் பார்த்து அந்த மாவோட அந்த வாசனை வர அளவுக்கும் அதோட வறுபடுற தன்மை அளவுக்கும் நீங்கள் வறுத்துக்கிட்டா போதும். மிதமான தீச்சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ நான் வறுத்தாச்சுங்க. இதை பிளைட்டில் சூடார வைக்க மாற்றிக்கிறேன். திணை அரிசி மாவை சூடார தட்டில் பரப்பி வச்சுருக்கேங்க. அது போக ஏலக்காய் பொடி தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ஆறின வரைக்கு நம்ம தேன் கலக்கி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ சூடாரி வெது வெதுன்னு ஆயிடுச்சுங்க. இது கூட நம்ம தேனை கலக்கிக்கலாம். தேவைப்பட்ட இலக்காய் பொடி போட்டுக்கங்க. நான் கொஞ்சம் இலக்காய் பொடி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேன் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த திணை லட்டு வந்து தேனும் திணை மாவும் வந்து முருகருக்கு உண்டான எல்லா திருவிழா காலங்களுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். கந்த சஷ்டிக்கு, கார்த்தி தீபத்துக்கு, அப்புறம் பங்குனி உத்திரம், அது போக தைப்பூசம், இந்த மாதிரி முருகருக்கு உகந்த திருவிழாவாக நம்ம கொண்டாடுற எல்லா பண்டிகைகளுக்கும் நம்ம இந்த திணை லட்டு, தேனும் திணை லட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். முருகருக்கு உகந்த நெய்வேத்தியம். தேன் கொஞ்சம் முன்ன பின்ன கூட அதிகமாக பிடிக்கும் திணை அரிசி மாவுக்கு. நீங்கள் அதனால் எக்ஸ்ட்ராவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு சமயம் கம்மியாக பிடிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் பத்தாடி எடுத்து வச்சுக்கிறது தப்பு இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், தேனையும் அரிசி திணை மாவையும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நல்லபடியாக தேனையும் திணை மாவையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இந்த தேனும் திணை மாவு லட்டு வந்துங்க தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவு. இது ரொம்ப அதிகப்படியான சத்து நிறைந்ததுங்க. இதில் அதிகமான நார்ச்சத்து, புரதச்சத்து எல்லாமே இருக்குது. ரொம்ப சத்து. நான் பழனிக்கெல்லாம் போகும்போது அந்த காலத்தில் பேக்கெட்டில் திணை மாவு பவுடருன்னு விற்பாங்க, இப்போல்லாம் கிடைக்கிறதில்ல. அதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் நான். இப்போ பழனியில் இந்த மாதிரி விற்கிறதில்ல திணை அரிசி மாவு பவுடருன்னு. இப்போ பாரம்பரியமான இயற்கையான சுவையான தேனும் திணை மாவு லட்டு நம்ம செய்தாச்சு. இது வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த தேனும் திணை மாவு லட்டு நீங்கள் வீட்டில் செய்து கொடுக்கலாம். அது போக இது தமிழ் கடவுளான முருகருக்கு உகந்த நெய்வேத்திய பிரசாதம். முருகரோட பண்டிகைகள்லாம் வர காலத்தில் பங்குனி உத்திரம், தைப்பூசம், கார்த்திகை தீபம், கந்த சஷ்டி இந்த மாதிரி வரும்போதெல்லாம் நீங்கள் முருகருக்கு இந்த நெய்வேத்தியம் படைச்சிக்கிறது ரொம்ப உகந்ததுங்க. இந்த தேனும் திணை மாவு லட்டு நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.